பேரு முழுமை பேரு. அப்ப குணநல பேரு அப்படின்னு சொல்லும்போது நீங்க நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க. காமராஜர் வந்து சுகர் அதிகமா சாப்பிடுவாரு அந்த அம்மாவுக்கு, அப்புறமா தான் அட்வைஸ் பண்ணாங்கன்றது. இதுல குணநல பேரு அப்படின்னு சொல்லும் போது பேரு என்றால் ஒரு அதிர்ஷ்டம், நல்லதா. இப்ப சில பேரை நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் வந்து கோபமாவே இருப்பாங்க, ஷார்ட் டெம்பரா இருப்பாங்க, சில பேர் சாஃப்டா இருப்பாங்க, சில பேருக்கு கோபமே வராது. குணநல பேருன்றது 24 மணி நேரமும் 365 நாட்களும் ஒரு மனிதன் ஏன் எந்த விதமான ஒரு கோபமே இல்லாம அமைதியான நிலையில, மன அமைதியான நிலையில் இருப்பானாயின் அதத்தான் வந்து குணநல பேரு அடைந்தவன் அப்படின்னு சொல்ல. ஏன்னா சினம் தவிர்த்தல சொல்வார், அதாவது அணுத்துணையும் காமம் சினம் ஒருவனை அணுகவில்லை என்றால் அவன் ஞானி அப்படின்னு வள்ளலாரும் சொல்லியிருக்காரு. அதுதான் அதுதாங்க குணநல பேரு. எனக்கு தெரிஞ்ச கருத்தை ராஜேஸ்வரி அம்மா உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அருமையான கருத்துங்கம்மா. அதாவது பேரு, பிள்ளை பேரு அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, மகப்பேரு, அதெல்லாம் எவ்வளவு பெரிய செல்வம் அப்படிங்கிறது. குணம் நலன் பேரு அப்படிங்கறது நல்லா பிரிச்சு அழகா சொன்னீங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நிகழ்வினை தொடர்ந்து அடுத்த வகுப்பாக பஞ்சேந்திரி தவத்தை பற்றி விளக்கத்தை, தவ விளக்கத்தை பற்றி விரைவாக எடுத்து கூற நம்முடன் ஞானாசிரியர் அருள்நிதி மீனாட்சி அம்மா அவர்கள் இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களை சிகாகோ மனவளக்கலை மன்றம் சார்பாக வரவேற்று அம்மா அவர்களை வகுப்புகளை எடுத்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நம்ம வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நம்ம இன்னைக்கு சிந்திக்கிற டாபிக், தலைப்பு வந்து பஞ்சேந்திரிய தவ விளக்கம். ஐயா ஸ்லைடுங்க ஐயா. அப்புறங்க ஐயா அதோட இன்ட்ரொடக்ஷனை சொல்லிட்டு அந்த ஸ்லைட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்றேன். அதாவது நம்ம பஞ்சேந்திரிய தவ விளக்கம் என்பது எதை விளக்குகிறது என்று கேட்டீங்கன்னா, புலன்மயக்கம் பொருள் மயக்கம் அப்படின்னா என்னன்னு சிந்திக்க போறோம். அந்த புலன்மயக்கம் பொருள் மயக்கம் ஏற்படாமல் இருப்பதற்கு நமக்கு தவம் செய்ய வேண்டும், பஞ்சேந்திரிய தவம் செய்ய வேண்டும். அடுத்தது ஐ உணர்வு மெய் உணர்வு. ஐ உணர்வுனா ஐயும் புலன்கள், மெய் உணர்வுனா மெய் அறிதல். அப்ப அது புலன் வழி செல்லுதல் ஐ உணர்வுனா. மெய் உணர்வு என்பது உயிராற்றலுடைய அழிவை தடுத்தல். அடுத்ததாக பொருள் உணர்வு ஆன்ம உணர்வு. பொருள் உணர்வு வந்து நமக்கு ஒரு மயக்க நிலை தரும், மாயை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மயக்க நிலையை நம்ம தவிர்ப்பதற்கு பொருள் உணர்வு தேவை. ஆன்ம உணர்வு என்பது ஆன்மீக உணர்வு ஏற்பட வேண்டும். அதற்கு இவை அனைத்தையுமே நாம வந்து சிறந்து விளங்குவதற்கு பஞ்சேந்திரிய தவமானது உதவுகிறது. ஏன்னா நாம எப்போதுமே புலன் வழியாகத்தான் வந்து வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஆனா வந்து அந்த புலன் இன்பத்துல வந்து நம்ம சிக்கிவிடக்கூடாது. அந்த புலன் இன்பத்துல நமக்கு அளவு முறை மாறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜீவகாந்தம் வந்து அதிகமாக செலவழிகிறது. இப்ப இந்த ஸ்லைட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஐம்புலன்களின் பெயர்கள். அதாவது முதல்ல வந்து ஐம்புலன், பஞ்சேந்திரிய தவத்துக்கு என்னென்ன பெயரு, ஐம்புலன்கள், பஞ்சேந்திரியங்கள், அறிவு கருவிகள், ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இத பத்தி தான் நாம வந்து படிக்க போறோங்க ஐயா. அடுத்த ஸ்லைடுங்க ஐயா. சரி, அப்ப பஞ்சேந்திரியங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது என்னன்னா தோல், நாக்கு, மூக்கு, கண்கள், காதுகள். அப்ப படம் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனை பாத்தீங்கன்னா நமக்கே தெரியுது, அதனுடைய டயக்ராம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்ப அதை வந்து பாருங்க, பஞ்சத்தன் மாத்திரைகள், அழுத்தம், சுவை, மனம், ஒளி, ஒலி. இதோட விளக்கத்தை நம்ம பார்ப்போங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இது பஞ்சத்தன் மாத்திரைகள் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது விண் விண் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். விண்ணில் இருந்து வெளியேறக்கூடிய இறை துகள்கள் வந்து காந்த ஆற்றலா இருக்குது.
அது என்ன பண்ணுது, சுத்துது, மீன் வந்து சுத்தி கொண்டே இருக்கிறது. அவ்வாறு சுத்தும் பொழுது வேகம் குறைந்து அப்புறம் கம்ப்ளீட்டா பூஜ்யமாகி சுத்த வெளியோட இறைநிலையோட கலந்து விடுகிறது. அப்ப அந்த இறைநிலையோட கலந்து விடும்போது ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் பஞ்ச தன் மாத்திரைகள், அதுதான் பஞ்ச தன் மாற்றம். ரெண்டுமே ஒண்ணுதாங்க அப்படின்னு சொல்றோம். அந்த பஞ்ச தன் மாத்திரைகள் தான் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் அப்படின்னு நம்ம சொல்றோங்க. அப்ப இந்த பஞ்ச தன் மாற்றத்தினாலதான் நமக்கு வந்து ஐந்து புலன்களின் மூலமாக ஜீவகாந்தம் அளவு முறை மீறும் பொழுது நம்ம ஜீவகாந்தமானது செலவழிகிறது. ஆக இதனை தடுக்க வேண்டுமானால் பஞ்சேந்திரிய தவம் வந்து நம்ம கட்டாயம் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து என்ன ஆகும், ஒரு அளவு முறை வேண்டும். அப்ப அதற்காக ஜீவகாந்த ஆற்றல் செலவை குறைப்பதற்காக ஐந்து புலனின் அளவு முறை ஏற்படுவதற்காக அப்ப பஞ்சேந்திரிய தவம் நம்ம செய்ய வேண்டும். ஐயா அடுத்த ஸ்லைடுங்க ஐயா. இப்ப வந்து சுவை, ஒளி, ஊறு, சுவை, நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்க. அதுல சுவை, ஒளி, ஊருனா வந்து நாற்றம் என்றால் மனம், ஓசை, அப்ப ஊரு அப்படின்னு சொல்லும் போது மனம், இதை வகை தெரிவான் கட்டே உலகு அப்படின்னு சொல்லி இதனுடைய விளக்கத்தை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாங்க. எதுக்காக திருவள்ளுவர் வந்து சுவையை முன்னாடி கொடுத்தார், ஏன்னா இப்ப ஐம்புலன் தோற்றத்துல பார்த்தோம் இல்லைங்களா, விண்ணு, காற்று, நெருப்பு, நீர், நிலம், அப்ப இது அத்தனையுமே ஐம்பூதங்கள். அப்ப இந்த ஐந்து பூதங்களால் ஆனதுதான் நம் உடல். அப்ப அந்த ஐந்து பூதங்களிலிருந்து என்ன வருகிறது, அது பஞ்சத்தன் மாத்திரைகள் வருகிறது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. அப்ப அது பஞ்சத்தன் மாத்திரைகள் என்றால் என்னன்றதையும் இப்பதான் பார்த்தோம். ஒரு காந்த நிலை, இறை துகள்கள், அப்ப விண்ணிலிருந்து அந்த விண்ணில அந்த விண்ணானது இறை துகளானது அப்ப இறைவெளியோடு கலக்கும் பொழுது ஒரு உரசல் ஏற்படுகிறது. அதனால அந்த காந்த நிலையினுடைய தன்மாற்றம் தான் பஞ்சத்தன் மாத்திரைகள். எப்படி போன இதுல ஸ்லைடில பார்த்தோம், அதுதான் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம், அதனுடைய புலன் உணர்வு. புலன் உணர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா அழுத்தம் அப்படின்னா தொடுதல், அப்புறம் ஒலி கேட்டல், ஒளி அப்படின்னு பாத்தீங்களா பார்த்தல், அப்புறமா வந்து சுவை, அப்புறம் ருசித்தல், மனம் என்றால் முகர்தல், இதெல்லாம் வந்துதான் நம்ம வந்து அனுபவிக்கிறோம் பஞ்சேந்திரிய தவத்துல அப்படின்னு இந்த ஸ்லைட்ல கொடுக்கப்பட்டிருக்கீங்க. ஐயா அடுத்த ஸ்லைடு. அப்புறம் பாருங்க, வான்காந்தம் ஜீவகாந்தம் உற்பத்தி தொடர்பு, இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முதல்ல ஸ்லைட வாசிச்சிருங்க. பருவுடல், நுண்ணுடல், அடிப்படை வந்து விண். சரி, அப்ப வான்காந்தத்துக்கும் ஜீவகாந்தத்துக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேரியக்க மண்டத்துல சுத்த வெளியினுடைய தண்ணீருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலின் காரணமாக முதல்ல இறைத்துகள் வருகிறது, விண் வருகிறது. அது வந்து விண் வந்து சுழல ஆரம்பிக்கிறது. அப்ப விண் சுழல ஆரம்பிக்கும் போது ஒரு அலை வருகிறது. அந்த அலைக்கு என்ன பேர் கேட்டீங்கன்னா அதுதான் காந்த அலை. அது பேரியக்க மண்டலத்தில் அல்லது பிரபஞ்சத்தில் நடப்பதனால இதை வான்காந்த அலை என்று சொல்லுகிறோம். அதே மாதிரியாக உயிரினங்களில் உடலில் உயிர் சக்தி சுழலுகிறது. அப்ப உயிர் சக்தி சுழலும் பொழுது அதிலிருந்தும் ஒரு அலை வருகிறது, அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஜீவகாந்த அலை. சரி, இப்ப வான்காந்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஜீவகாந்தம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டோம், இந்த ரெண்டுக்கு என்னங்க தொடர்பு, அதான சைட்ல போட்டிருக்கு என்ன தொடர்புன்றத நம்ம சிந்திக்கிறாங்க. அப்ப வான்காந்தத்தில் உள்ள விண் அப்படின்பது நம் உடலில் உயிராக இருக்கிறது. அந்த உயிர் என்பது ஃப்ராக்ஷனல் பார்ட்டிகல்ஸ். வான்காந்தத்தில் இருக்கிற விண் என்பது டோட்டாலிட்டி. அந்த டோட்டாலிட்டியிலிருந்து ஃப்ராக்ஷனல் பார்ட்டிகளாக நம் உடலில் விண்ணாக இருக்கிறது, அதுதாங்க தொடர்பு. ஆக பரு உடலுக்கும் நுண்ணுடல்னா ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, அதாவது உயிர் சக்தி. அப்ப பரு உடலுக்கும் நுண்ணுடலுக்கும் அடிப்படையாக இருப்பது விண். அதாங்க பாயிண்ட், ஒரு தொடர்பு என்பது பாயிண்ட், அதுதான் இங்க
பருவுடல்னா பிசிக்கல் பாடி, அந்த நுண் உடல்னா அந்த உயிர் சக்தி, தலையிலேருந்து கால் வரை சுழலரா மாதிரி டைக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டுக்குமே அடிப்படை வந்து விண்ணு தான். அந்த விண்ணுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே விண்களால் ஆனதுதான். பஞ்சபூதங்கள் விண்களால் ஆனது, உயிரின தன்மாற்றத்தில் உயிரினங்களும் விண்களால் ஆனது. எல்லாம் விண் இல்லாத இடமே கிடையாது. ஒரு ஆப்பிள் எடுத்துட்டா கூட அதுவும் விண்களால் ஆனது. ஆக அந்த வான்காந்தத்துக்கு, அதனால ஜீவகாந்தத்திற்கு வந்து இந்த மாதிரி ஒரு தொடர்பு நமக்கு இருக்கும். எதற்காக அந்த தொடர்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல் ஸ்லைட்ல பார்த்த மாதிரி ஐந்து பௌதீக பிரிவுகளாக உடல் உள்ளது. தெரியும், நம்ம காயக்கல்பத்துல படிச்சிருக்கோம் ஐந்து பேர். அந்த ஐந்து பிரிவுகள்ல விண் என்பது ஒரு பௌதீக பிரிவு. அந்த விண் என்பது ஆகாஷ் பார்ட்டிகல்ஸ், அதுதான் நமக்கு வந்து பிராக்ஷனல் பார்ட்டிகளாக உயிராவது சுற்றி சுழன்று கொண்டிருக்கு. அப்ப அந்த மாதிரி சுற்றி சுழல்வதன் மூலமாக அப்ப என்ன மாறுகிறது, அழுத்தம், ஒலி, உலை, ஒளி, சுவை, மனமாக மாறுதல் அடைகிறது. அதாங்க உற்பத்தி தொடர்பு. அங்கேயும் அப்படிதான் ஆகுது. எங்க வான்காந்தத்திலையோ என்ன சொன்னோம், உரசல் ஏற்படுகிறது. அந்த உரசலின் காரணமாக பஞ்சத்தன் மாத்திரைகள் ஏற்படுகிறது. பஞ்சத்தன் மாத்திரைகள் என்றாலே அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம். இப்ப நம்ம ஜீவகாந்தத்திலையும் ஒரு இறை துகள்களானது நம் உடலில் இருக்க சுத்த வெளியோடு ஒரு உரசல் ஏற்படுகிறது. அதனால் பஞ்சத்தன் மாத்திரைகள் ஏற்படுகிறன, அழுத்தம், ஒலி, ஒளி, சுவைமரம். இதைத்தான் நாம வந்து என்ன செய்கிறோம், ஐம்புலன்களின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்கிறோம். அப்ப ஐம்புலன்களின் மூலமாக நாம் உணரும் பொழுது, அளவு முறை மாறும் பொழுது அல்லது மீறும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃப்ரிக்ஷன் வருது. அப்ப அப்சக்ஷன் இஸ் பர்செப்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி ஒரு சூடு நம்ம உடம்புல பட்டுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த உரசலேந்து எதிர என்ன உரசுகிறது, அந்த உயிர் சக்தியிலேந்து வரக்கூடிய இறை துகள்கள் நம் உடலில் இருக்கக்கூடிய சுத்த வெளியோடு அந்த உரசல் ஏற்படுறதுனால நம்ம உடல்ல சூடு பட்டுருது. ரொம்ப அந்த இடத்துல வெப்பமா இருக்கு, வலிக்குது அப்படின்னு சொல்றோம். அப்ப ஜீவகாந்த ஆற்றல் நமக்கு வந்து செலவாகிறது. இதுதாங்க வான்காந்தத்திற்கும் ஜீவகாந்தத்திற்கும் அது உற்பத்திக்கும் தொடர்புக்கும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்புறம் அடுத்ததாக அத வந்துதான் உங்களுக்கு இந்த இதுல வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது முதல்ல வந்து விண் வருது, சுத்த வெளியை சுழ்ந்தெழுத்து மாற்றலின் காரணமாக விண் வருது. அப்புறம் வந்து இறை துகள்கள் வருகின்றன. அந்த இறை துகள்களும் அந்த என்ன சொல்றது, அது சுத்த வெளியினுடைய தன்மை தான் அந்த இறை துகள்களும். அப்ப அது வருகிறது. அப்ப என்ன ஆகிறது, சுழற்சி, டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்ட் சுழற்சி. அப்ப சுழற்சி செய்தால் என்ன வருது, அலை வருகிறது. அந்த அலை தான் காந்த அலை. சோ அப்ப பிரபஞ்சத்தில் அந்த காந்த அலையானது நாம என்ன சொல்றோம்னா, வான் காந்தம் என்று சொல்லுகிறோம். உயிர் உடல்கள்ல வந்து உயிர் சக்தி சுழல்றதுனால ஒரு அலை வருகிறது. அந்த அலைக்கு என்ன பெயர் கேட்டீங்கன்னா, ஜீவகாந்த அலை. அதுதான் ஜீவகாந்தம். இதுல இருந்து நாம என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் என்றால், எல்லாமே காந்த அலை இயக்கம்தான். பிரபஞ்சத்தை எடுத்துக்கொண்டாலும் காந்த அலை இயக்கம்தான், உயிரினங்களை எடுத்துக்கொண்டாலும் காந்த அலை இயக்கம்தான். அந்த பிரபஞ்ச தன்மாற்றத்துல அந்த ஐந்து பூதங்கள், கோள்கள், அதிலிருந்து மலை வீசுகிறது. பஞ்சபூத நவக்கிரதம் இன்னைக்கு நடத்துறாங்க இல்லைங்களா, அதிலிருந்து அலை வீசுகிறது. அந்த அலையும் காந்த அலை தான். ஆக அததான் உற்பத்தி தொடர்பு அப்படின்னு சொல்றோம். அந்த காந்த அலை இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. அதான் அதான் உற்பத்தி தொடர்பு அப்படின்னு நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கோம். ஐயா அடுத்த ஸ்லைடு. புலன் மயக்கம், பொருள் மயக்கம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போங்க. அதாவது ஐந்து புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம். சிந்தனையில் உயருங்கால் ஜீவகாந்தம் சிதறுவதையே ஐ உணர்வு என்று அறிந்து கொண்டும். இது மகரிஷி பாடல், ஞான களஞ்சியத்துல வரக்கூடிய ஒரு பாடல். சரி, இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாங்க. புலன் மயக்கம்னா என்ன, பொருள் மயக்கம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். புலன் மயக்கம் அப்படின்னு சொல்லும் போது, புலன் மூலம் செலவாகுது எதே உயிர். ஏன்னா புலன்கள் வழியா தான் நம்ம வாழ்க்கையை நடத்தியே ஆகிறோம். கண் வந்து பாக்குறது, பாக்குற தொழிலை செய்கிறது, காது கேட்கிறோம், அப்புறம் நுகர்கிறோம், பேசுகிறோம். அப்ப அந்த ஐந்து புலன்கள் வழியாக எது செலவழிகிறது,
உயிர் ஆற்றல் உயிர் சக்தி செலவழிகிறது. அது செலவான வழி வந்து புலன் மூலம் விளைந்த உணர்ச்சி. அது எதை நமக்கு என்ன தருகிறது? இன்பம் தருகிறது. அதை டயக்னமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ப நம்ம அந்த புலன் மூலம் இன்பம் தருதுனால நாம எப்போதுமே ஒரு ஹெட்ஃபோனோ இயர்ஃபோனோ கேட்டு பாட்டு கேட்டுட்டே இருக்கோம். ஒருத்தர் வந்து டிவி பார்த்துக்கிட்டே இருக்காரு, அப்ப சுவையில சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். அப்ப முகர்தல், இப்ப அது ஒரு இன்பத்தை தருகிறது. அப்ப அது அதுதான் வந்து புலன் மயக்கம். இப்ப பின்னாடி நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போங்க. அந்த புலன் வந்து இன்பத்தை தருவது இல்லை எப்படின்னு பார்ப்போம். அதாவது இன்பம் புலனில் உள்ளது என நினைக்கிறோம், அதுதாங்க புலன் மயக்கம். அப்ப புலன்ல இன்பம் கிடையாது, மயக்கம். அது ஒரு மாயை. மயக்கம், மயக்கம் என்பது மாயை என்பது வடமொழி, மயக்கம் என்பது தமிழ் மொழி. அது ஒரு மாயை. அப்ப இது வந்து என்ன ஆகியது? உயிரின் அழிவு. அதான் இந்த பாடலை பாருங்க. சிந்தனையில் உயரும் கால் ஜீவ காந்தம் சிதறுவதே ஐ உணர்வு. புலன் புலன்ல இன்பம் கிடையாது. எது சிதறுகிறது, எது அழிகிறது, எது செலவழிகிறது? ஐ உணர்வு. அதாவது புலன்கள் வழியாக ஏற்படக்கூடிய ஜீவகாந்தம் செலவுகள். ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஆகா இந்த பாட்டு கேட்டா ரொம்ப நல்லா இருக்கு, பாட்டு அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இந்த டிவியில சினிமாவும் ஒவ்வொரு சினிமாவா போட்டுக்கிட்டே இருக்கான், ஒவ்வொரு சீரியலா போட்டுக்கிட்டே இருக்கான், எல்லா சீரியலுமே நல்லா இருக்கு, அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்ப சாப்பாடு அதுல அளவு முறை மீறும், ரொம்ப ருசியா இருக்கு. அப்ப அந்த மாதிரி நினைக்கிறதுனாலதான் அதை புலன் மயக்கம், உயிர் அழிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக புலன்களை இயக்கி இயக்கி இன்பம் காணுதல், நீடித்த புலன் இன்பம் நமக்கு பழக்கமாகிறது. அது தீய பழக்கம். அப்படியே புலனை இயக்கிட்டே இருக்கோம், காதுல வந்து பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கோம், நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு கேட்டுட்டே இருக்கோம். இப்போ வெளியில போனாலும் மாட்டிக்கிறோம், வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிறோம். அப்ப அது ஒரு பழகி போயிடுச்சு, அதுல இன்பம் இருக்குன்னு நினைச்சு நமக்கு பழகிடுச்சு. அது வந்து தீய பழக்கம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாங்க. நாய் தன் எலும்பை கடித்தல், நாய் அதுக்கு ஒரு பாட்டு கூட இருக்கு. நாய் என்ன செய்யுமா, எலும்பை கடிச்சு அதுல வந்து ஆகா அந்த எலும்பு மாதிரி எவ்வளவு ருசியே இல்லை, ருசியா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்குதான். அது என்ன சொல்லுதுன்னா, அப்படியே எலும்பை கடிச்சு 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 அது புண்ணாகி அந்த எலும்புலேருந்து அது என்ன வந்து ரத்தம் வருதான். ஆனா அதுக்கு வந்து என்னது, தன்னோட எலும்பையே நாம் கடித்து கொண்டிருக்கிறோம் என்பதே தெரிவது இல்லை. அதத்தான் நான் அதுக்கு ஒரு பாட்டு இருக்குங்க, வரட்டு எலும்பு கவ்வி தன் வாய் நன் புண்ணாக, பரட்டு பரட்டு என்று தன் பல்லால் தரித்து மகிழ்ந்து எலும்பு போல, எலும்பு போல ஏன் சுவை வேறு இல்லையே அப்படின்னு நினைச்சுக்குதா. அப்ப அது தன்னோட எலும்பையே அது கடித்து கொண்டு தன் எலும்பிலிருந்து ரத்தம் வருவது, இதெல்லாம் ஒரு அறியாமை. இது ஒரு உதாரணம். அந்த மாதிரி அறியாமையிலதான் மனிதர்களாகிய நாமும் இருக்கிறோம். புலன் இன்பம் தான் முக்கியம் அப்படின்னு நான் அறியாமையில இருக்கிறோம். அது தன்னுடைய எலும்பிலிருந்தே ரத்தம் வருது என்பது தெரியாமல் அது மேலும் மேலும் கடித்து கொண்டு தன்னை புண்ணாக்கிக்கிறது என்பது இந்த பாடல் உணர்த்துகிறது. சரிங்க, அடுத்தது பொருள் மயக்கம் என்றால் என்ன? அப்ப பொருள் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிர் சக்தியை தூண்டி அது செலவாகும்படி செய்தல். அப்ப உயிர் சக்தி அது அனுபோகம். இது முதலில் இன்பம், பிறகு துன்பம். இதுவே உயிர் சக்தியின் அழிவு. பொருள்ல இனிப்பு இருக்கு என்று நாம வந்து நினைத்து கொண்டு இருக்கோம். அதுதான் சொல்ற ஜீவகாந்தத்திற்கும் இருப்புக்கும் தூண்டப்பட்ட நிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் உணர்வாய் பெறுகிறோம். அது என்னன்னு எக்ஸ்பிளனேஷன் பின்னாடி வரங்க. புலன்கள் மூலம் நமது உயிர் சக்தி செலவு மடைகள், மடைகள்னா ஒரு திறப்பு. உயிரின் செலவு தான் உணர்ச்சிகள். உயிரின் செலவே இன்பமும் துன்பமும். அதான் சிந்தனையில் உயருங்கா ஜீவகாந்தம் சிதறுவதே ஐ உணர்வு என்று அறிந்து கொண்டோம் அப்படின்னு இந்த பாடல் கூறுகிறது. அதுக்கு உதாரணம் சொல்லியிருக்காங்க, இதனுடைய விளக்கத்தை சொல்லிடுங்க. பொருள் மயக்கம் அப்படின்னா என்ன? சரி, நாம என்ன பண்றோம், ஜாங்கிரி சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம். அப்ப அந்த ஜாங்கிரி சாப்பிடுறோம். அப்ப ஜாங்கிரி சாப்பிட்டா, ஒரு ஜாங்கிரி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கு, இனிப்பா இருக்கு, அழகு கலரா இருக்கு, சைஸு அந்த உருவம்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்றோம். நல்லா இருக்கு, ஆகா நல்லா இருக்கு, ரெண்டாவது ஜாங்கிரி நம்ம சாப்பிட்றோம், ஆகா அது இன்னமுமே நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சாப்பிட்றோம். மூணாவது ஜாங்கிரி சாப்பிட்றோம், அப்புறம் என்ன ஆகுது, நாலாவது அஞ்சாவது ஆறாவது சாப்பிட முடியுதா? முடியலை. ஏன் முடியலை? திகட்டுது, அப்படியே வாந்தி, வாமிட்டிங் சென்சேஷன் நமக்கு வருது, வாந்தி எடுக்கிற மாதிரி வருது.
அப்படின்னு நம்ம அந்த ஜாங்கிரியை கண்டா ஓட ஆரம்பிச்சிடுறோம். அப்ப அது என்னன்னா அது ஜீவகாந்த இருப்பு தூண்டப்பட்ட நிலை, அதான் அந்த வேறுபடும். அப்ப தூண்டப்பட்ட நிலை அப்படின்னா என்ன என்ன அப்படின்னு கேட்டீங்கிறா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். மகரிஷி சொன்ன எக்ஸாம்பிள் தான், நமக்கு ஒரு ஜீவகாந்தம் ரெண்டு யூனிட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுப்போம், ஜாங்கிரி வந்து 10 யூனிட் இருக்கு இல்லைங்களா. அப்ப அந்த 10 யூனிட் ஒரு ஜாங்கிரி நம்ம சாப்பிடும் போது அந்த 2 யூனிட்டா இருந்த இந்த ஜீவகாந்தம் என்ன ஆகுதுன்னா 8 யூனிட் அதிகமாகி 10 யூனிட்டுக்கு வரும் பொழுது நமக்கு அது இனிப்பு தெரிகிறது. அப்ப அடுத்தது இன்னொரு ஜாங்கிரி சாப்பிடுறோம், அப்ப அது 2 யூனிட்டா இருந்த ஜீவகாந்தம் 10 யூனிட்டாவே மாறிடுது. அப்ப அதுவும் நமக்கு இனிப்பா தெரியுது. 3வது ஜாங்கிரி நம்மால சாப்பிட முடியவில்லை. ஏன்னா ஜீவகாந்தத்துல மேல அந்த அலகானது அந்த யூனிட் ஆனது ஏறாது, அதோட ஸ்டாப் ஆயிடுது. இப்ப பொருள் மயக்கம் அப்படின்னா ஜாங்கிரியில் அந்த பொருளில் இனிப்பு இருக்குமானால் எத்தனை ஜாங்கிரி சாப்பிட்டாலும் நமக்கு இனிக்க வேண்டும், ஆனால் இனிப்பது இல்லை. இது ஜாங்கிரி எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இருக்கோம், எல்லா உணவுப் பொருட்களுமே அப்படித்தான், இனிப்பது இல்லை. காரணம் என்னன்னா அது ஜீவகாந்தம் தான் நமக்கு அது காரணம். அது இருப்பு நிலையை விட அது என்ன ஆகிறதுன்னா அது தூண்டப்படுகிறது. அப்ப தூண்டப்படுறதுனால அந்த அந்த வித்தியாசத்தை நாம என்ன பண்றோம், இனிப்பு உணர்வாக நாம பெறுகிறோம். அத உணர்வு என்பது இருந்த நிலையை விட தூண்டி விட்ட நிலை, அதான் அவங்க இதுல கொடுத்துருக்காங்க. அந்த வித்தியாசம் தான் வேறுபாடுதான். அதுல எக்ஸாம்பிள் உங்களை என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிவி பாக்குறது. அப்ப அந்த டிவியே பார்த்துட்டு இருந்தோம்னா அது என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து கண்ணில் வந்து கெடுதல் ஏற்படுகிறது. ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இப்படி நம்ம இந்த காலத்து உதாரணங்களை சொல்லலாம். ஃபேஸ்புக்லேயே சில பேர் அப்படியே மூழ்கிடுவாங்க, வாட்ஸ்அப்லேயே சில பேர் அப்படியே எல்லா மெசேஜும் படித்து மூழ்கிடுவாங்க, காலையில எழுந்தோடனே ஆரம்பிச்சிடுவாங்க. அதெல்லாமே நமக்கு வந்து கண்களை கெடுக்கக்கூடிய கருவிகள் தான். அப்ப வந்து அடுத்தது இந்த காபின்ற உதாரணம் ஸ்லைட்ல கொடுத்துருக்கானா, இனிப்பு ஜாங்கிரி சாப்பிட்ட பிறகு காபி குடிக்கணும்னு வச்சுக்கோங்க. காபி வந்து சர்க்கரை போட்டிருப்பாங்க, அதுல சர்க்கரை இருக்கும், ஆனா நமக்கு அந்த இனிப்பு தெரியாது. ஏன்னா 10 யூனிட் தான் ஏறி போச்ச ஜீவகாந்தம், காபி வந்து ஒரு 4 யூனிட் தானே இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜீவகாந்தம் ஒரு தாழ்வான நிலைக்கு இறங்கின பிறகு நமக்கு அந்த காபியினுடைய ருசி வந்து நமக்கு தெரியும். அப்ப அந்த மாதிரியாக அதே மாதிரி இன்னொன்னு, சினிமா ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சினிமா ஆரம்பிச்சோன்னா நம்ம உள்ள போறோம், இருட்டா இருக்கு. அப்ப நம்ம சீட் எதுவுமே தெரியாது. ஏன் தெரியலன்னா அந்த வெளி உலகத்துல வந்து வெளிச்சத்துலயே அந்த கண்ணு பழகிடுச்சு, அதனால எங்க இருக்குன்னு நம்ம வந்து தடுமாறுவோம். அதுக்கப்புறம் அந்த இருட்டுக்கு அந்த கண்ணில் இருந்து வெளிப்படுகின்ற ஜீவகாந்தம் ஒரு நிலைக்கு வந்த பிறகுதான் நமக்கு நம்ம சீட் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆக அந்த மாதிரியாகத்தான் நம்ம பொருள் உணர்வு புலன் மயக்கம் பொருள் மயக்கம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். இது இன்னொரு உதாரணம் கூட சொல்லனாங்க, ஒரு புஸ்தகத்துல படிச்சங்க, அத வந்து நமக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறோம்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதாவது ஒரு ஆள் வந்து என்ன பண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறான், அவன் வந்து என்ன பண்றான் டிக்கெட் வாங்குறதுக்கு சில்லறை கிடையாது. அங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இந்தியா எக்ஸாம்பிள், பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிறைய கடைகள் இருக்கும். அப்ப அதுல வந்து ஏதாவது ஒண்ணு வாங்கி நம்ம சில்லறை மாத்திக்கலாம், ஏன்னா வெறுமனை யாருமே சேஞ்ச் கொடுக்க மாட்டாங்க, இல்லாட்டா கண்டக்டர் திட்டுவான் கீழே இறக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்வா கடையில போய் அல்வா வாங்கி சாப்பிட்றோம். அப்ப அதே பழக்கமாகி இந்த கடையில அல்வா ரொம்ப நல்லா இருக்கே, அதே பழக்கமாகி தினமுமே அல்வா வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அதை வந்து அந்த புத்தகத்தின் ஆசிரியர் என்ன சொல்வாருன்னா, அல்வா முதலில் அல்வா அவன் வாங்கினான், பின்வரும் நாட்களில் அல்வா அவனை தின்றது. முதல்ல அவன் அல்வாவை தின்னா பின்வரும் நாட்கள் அல்வா அவனை தின்றது அப்படின்னா என்ன அர்த்தம், தினம் அல்வா சாப்பிட்டு அவன் உடல் நலத்தை கெடுத்துட்டான். இதுதாங்க புலன் மயக்கம் பொருள் மயக்கம். இப்ப 5 அறிவு உயிரினங்களை கூட நாம ஒரு உதாரணம் சொல்லலாங்க. மீன் எடுத்துக்கலாம், மீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா தூண்டில் அதுல ஒரு ஃபுட் பார்ட்டிக்கலை வச்சுதான் மீனை பிடிப்பாங்க. அதுக்கு மயங்கி அந்த கொக்கியில அந்த தூண்டில்ற கொக்கியில சிக்கி கொண்டு அது இறந்து விடுகிறது. அது சுவைக்கு அடிமை ஆகிறது. விட்டில் பூச்சி தெரியும், அந்த லைட்டை சுத்திட்டே வரும், ஏன்னா அது கண்ணு, அது பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு, லைட்டு சுத்திட்டு வந்து அதுக்கு அடிமையாகி அது இறந்து விடுகிறது. அப்புறம் அசபாமா ஒரு பேர்டு பறவை இருக்கு, அதை வந்து என்ன செய்வாங்களாம், வேடுவர்கள்லாம் பிடிப்பாங்களாம்,
அப்ப அது பிடிக்கிறதுக்கு என்ன ஒரு வழி உபாயம் அப்படின்னா, அதுக்கு இசைனா ரொம்ப பிடிக்குமா, அதனால என்ன பண்ணுவாங்க, ரொம்ப இனிமையான இசையை வாசிப்பாங்களாம். இனிமையான இசையை வாசிச்சாலும் எல்லாம் வந்து மரத்துல கூடி வந்துருமா. கீழே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு நெருப்பு போட்டிருப்பாங்க, நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும், எல்லாம் வந்து கூடினோடனே அந்த வேடுவன் என்ன பண்ணுவான், கண்ணா பின்னால் இசையை வாசிக்க ஆரம்பிச்சிருவாராம். ஒரு ராகம் இருக்காது, ஒரு இனிமை இருக்காது, அந்த மாதிரி கண்ணா பின்னா வச்சோன்னா அதுக்கு நோ மாதிரி ஆயிடுமா, அந்த அசமா உடனே எல்லாம் தீயில விழுந்து செத்து போயிடுமா. அது வந்து அந்த இசை என்பது காது ஒலிக்கு அது அடிமையாகிறது. யானை, இப்ப யானை வந்து காட்டுல நிறைய வேலை செய்யறதுக்கு வந்து பழக்குவாங்க, எல்லாருக்குமே அது தெரியும். அதை எப்படி பழக்குவாங்கன்னா, அதுக்கு உபாயம் என்னன்னா, ஒரு பெரிய குழி வெட்டி பெண் யானைய நிக்க வச்சிருவாங்க. அங்கேருந்து ஒரு 10 காத தூரத்துல இருந்து ஒரு ஆண் யானை வந்திருக்கும், பெண் யானை நிக்குதுன்னு சொல்லிட்டு அது ஆசையா என்ன பண்ணும், ஓடி வந்து அந்த குழியில மாட்டிக்குவோம். அது தோல் ஸ்பரிசம். இப்ப எதுக்கு இந்த உதாரணம் சொல்ல வரோம்னா, 5 அறிவு உயிரினங்கள் எடுத்துக்கிட்ட ஏதேனும் ஒரு புலனுக்கு மட்டும்தான் அடிமையாகி அது இறந்து விடுகிறது. ஆனால் மனிதன் 5 புலன்களுக்கும் அடிமையாகிறான். 5 புலன்கள் வழியாக ஜீவகாந்தத்தை செலவழித்து அவனுடைய உடலை கெடுத்துக் கொள்கிறான். இந்த மாதிரி கெடுத்துக்கொள்ள கூடாது என்பதற்காகத்தான் குரு மகான் அவர்கள் பஞ்சேந்திரிய தவத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப பஞ்சேந்திரிய தவத்தின் மூலமாக நமக்கு ஒரு கண்ட்ரோல் வரும். அப்ப அந்த கண்ட்ரோல் வரும்போது நாம எதிரிமே புலன்களின் மூலமாக நாம் அளவு முறையை நாம வந்து பாதுகாத்து கொள்வோம். ஐயா அடுத்த ஸ்லைடு. சரி, அதத்தான் இப்ப ஜீவகாந்த புலன்கள் இது என்ன, அதாவது தாங்குகிற அளவுக்கு அது இன்பம், அப்புறம் அடுத்தது அதிகமான அளவு வந்து துன்பம். இதைத்தான் நம்ம சொன்னோம். தாங்குகிற அளவுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜாங்கிரி சாப்பிடலாங்க, இனிப்பே சாப்பிடக்கூடாது, நம்ம சுவையான சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்ற பாயிண்ட்டுக்கே குருமகான் வரல. நீ ஏன்னா புலன் வழியா தான் நம்ம வாழ்க்கையை நடத்தியே தான் தீரணும். புலன் வழியா நடத்தாம எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்துறது இல்லைங்களா? அப்ப நெருப்பு மூலமா தான் நம்ம சமைக்க வேண்டும். அதனால நம்ம வந்து அந்த நெருப்பு மூலம் சமைக்கும் போது ஜாக்கிரதையாக அவேர்னஸோட நம்ம சமைக்கிறோம். அதே மாதிரியாக புலன் தாங்குகிற அளவு அப்படிமா, ஒரு ஜாங்கிரி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ஒண்ணுமே ஆகாது, ஆசையா இருக்கு, இனிப்பா இருக்கு, நம்ம சாப்பிட்றோம். அப்ப அதிகமா சாப்பிட்டா 5, 6, 7 அப்படின்னு சாப்பிட்டோம்னா, ஏன்னா டைனிங் டேபிள்ல இருக்கு, போறச்ச ஒண்ணு சாப்பிடலாம், வரச்ச ஒண்ணு சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அது நிச்சயமா நமக்கு துன்பத்தை தான் தருகிறது அப்படின்னு குருமகான் சொல்ற. ஐயா அடுத்த ஸ்லைடு. அமைதி பெற. சரி, இந்த புலன்கள் அமைதி பெற வேண்டுமானால் அப்ப அது என்ன என்ன செய்யணும், 5 அளவு முறை நாம் கடைபிடித்தல் வேண்டும். உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உறவு, எண்ணம், இந்த 5 அளவு முறை. எப்படிங்க 5 அளவு முறை நம்ம பாதுகாக்கிறது, என்ன செய்யறது? உணவு நம்ம சாப்பிட்டேதான் ஆகணும், அப்ப அதுவும் புலன் இன்பம் தான். அப்ப அதுல அளவு முறை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கவளம் சாப்பிடலாம் அப்படின்னு தோணும் போது ஸ்டாப் பண்ணிடும், அப்ப நம்ம உடல் நலத்துக்கு கெடுதலே வராது. அப்புறம் அடுத்தது உழைப்பு. நிறைய வேலை இருக்கு, இப்ப நமக்கு தெரியுங்க, இப்ப ஒரு வீட்டுல திருமணம் இல்ல வேற ஏதோ சாஃப்ட்வேர்ல வேலை பாக்குறவங்க எல்லாம் ஹெக்டிக்கா இருக்குன்றாங்க, உழைப்பு ஜாஸ்தியா இருக்குன்றாங்க. அப்ப ராப்பகலா உழைச்சோம்னா நம்ம உடல் நல்லா கெட்டு போகும் இல்லைங்களா? அதுக்கு ஒரு அளவு 8 மணி நேரம், 9 மணி நேரம் தான் உழைக்கலாம். அடுத்தது உறக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகா நமக்கு ஜீவகாந்தம் நிறைய வேணும் அப்படின்னு காலையில தூக்கம், மத்தியானம் தூக்கம், ராத்திரி தூக்கம் தூங்கிட்டா ஆக்டிவிட்டிஸே இல்லாம தூங்கிட்டே இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், அதுவும் உடல் நலத்தை கெடுக்கும். பால் உறவு, அதுவும் அளவு உறவு. எண்ணம், எண்ணத்துல எப்படி அளவு முறைன்னா, நாம எப்போதுமே பாசிட்டிவ் தாட்ஸ் அதைத்தான் நினைச்சிட்டு இருக்கணும். நெகட்டிவ் தாட்ஸை நினைக்க கூடாது. பிறரை கெடுக்க வேண்டும்ன்ற எண்ணமே நமக்கு வரக்கூடாது. முற்பகல் செய்யின் பிற்பகல் தானா வரும், தன் வினை தன்னை சுடும். அதெல்லாம் தீய எண்ணங்கள், இந்த வேண்டாத எண்ணங்கள் தீய விளைவுகளை நமக்கு தரும். அப்ப அதனால நம்ம அளவு முறை அப்படின்னு சொல்லும்போது எப்போதுமே நல்ல எண்ணங்களை நாம் தந்து கொண்டே இருக்க வேண்டும். சுவாமி விவேகானந்தர் சொல்லுவாங்க, நாம் எதுவாக நினைக்கிறோமோ அதுவாக மாறுகிறோம். நான் எனக்கு நோயாளி, நான் எனக்கு எப்போது தலைவலி வரும், இடுப்பு வலி வரும், உடல் வலி வரும், இப்படியே நினைச்சிட்டு நெகட்டிவா திங்க் பண்ணா நமக்கு நோய் தாங்க வரும். நம்ம தன்னம்பிக்கையோட ஸ்ட்ராங்கா இருப்பேன் அப்படின்னா நம்ம நல்லா இருப்போம். அதைத்தான் வந்து 5 அளவு முறை நமக்கு தேவை அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. அடுத்ததுங்க, இது ஸ்லைடு அடுத்தது, இது அப்புறம் விளக்குறேங்க, இது இன்னும் கொஞ்சம் விளக்க சொல்லிடுறேங்க, அது ஸ்லைடுல இல்லை. ஆனால்
பஞ்சேந்திரிய தமம் என்பது ஐந்து புலன்கள் மீது செய்யறது தெரியும். ஏன்னா தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். சரி, இப்ப இந்த புலன் மயக்கம் பொருள் மயக்கம் நம்ம பார்த்துட்டோம். ஐ உணர்வு மெய் உணர்வு நம்ம ஆரம்பத்துல சொன்னோம் இல்லைங்களா, அப்படின்னா என்னன்றது சிந்திக்கலாங்க. ஐந்து புலன்கள் வழியாக உயிர் ஆற்றல் அழிதல் என்பது ஐ உணர்வு. அத ஒரு டேட்டா இருக்குங்க. கண்ணுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவகாந்தம் எவ்வளவு செலவழியுதுன்னு கேக்குறீங்க, 83%. காதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 13%. நாக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2.5%. மூக்கு 1%. தோல் 0.5%, 100 ஆயிடுது. இப்ப இந்த மாதிரிதான் பர்சன்டேஜ்ல செலவழிதான் ஒரு சயின்ஸ் சொல்லுது. ஆக நாம எந்த புலனை அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அது நமக்கு அழிவு. அதற்கு தான் பஞ்சேந்திரிய தவம் செய்தல் வேண்டும். அதுதாங்க ஐ உணர்வு என்பது. அதாவது ஐயின் புலன்கள் வழியாக உயிர் ஆற்றலை செலவழித்தல் ஐ உணர்வு. மெய் உணர்வு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நம்ம வந்து ஏன்னா இந்த கொள்கையில இருக்கோம். மெய் உணர்வு, மெய் என்றால் என்னன்னு தெரியும், சுத்த வழியை பத்தி நமக்கு தெரியும். அந்த உணர்வு, அந்த ஆன்மீக உணர்வு நமக்கு எப்போதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப அந்த மெய் உணர்வு இருந்தா நம்ம அளவு முறை நம்ம வந்து காப்போம். அளவு முறை காப்பதற்காகத்தான் இந்த தவம் அடிக்கடி செய்யணும். இந்த தவம் செஞ்சோம்னா நம்ம அறியாமே நமக்கு ஒரு கட்டுப்பாடு வந்துடும். அடுத்தது வந்து முதல்ல என்ன சொன்னோம், பொருள் உணர்வு என்றால் என்ன, ஆன்ம உணர்வு என்றால் என்ன, அதையும் நம்ம சிந்திக்கிறாங்க. பொருள் உணர்வு என்பது மெட்டீரியல் கான்சியஸ்னஸ். அப்ப ஆன்ம உணர்வு என்பது ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ். மெட்டீரியல் கான்சியஸ்னா என்னன்னா துய்ப்பு பொருள், துய்ப்புனா அனுபவிக்கிற பொருள். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஸ்வீட்ஸ். அதுல நம்ம சிக்கிக்கிறோம், புலன்களை வந்து சிக்கிக்கிறோம், நாக்கு சிக்கிக்குது, அந்த பொருள்ல தான் இன்பம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சு சிக்கிக்கிறோம். இவ்வாறு சிக்கிக்கிறது அந்த பொருளை ஸ்வீட் மட்டும், நான் ஸ்வீட்டே ஆரம்பத்திலிருந்து உதாரணம் சொல்லிட்டு இருக்கேங்க. ஸ்வீட் மட்டும் இல்லைங்க, ஐந்து பொருள்களை எது எது அனுபவிக்கிறோமோ அந்த பொருள் மீது நம்ம சிக்கி கொண்டோமானால் அது பொருள் உணர்வு, மெட்டீரியல் கான்சியஸ்னஸ். ஆன்ம உணர்வு, ஆன்ம உணர்வுனா துய்க்கின்ற பொருள் வேறு, இந்த இனிப்பு பண்டம் வேறு, துய்ப்பவர் இண்டிவிஜுவல் மனிதர், துய்ப்பவர் மேறு அப்படி நம்ம என்ன வந்துடணும். துய்க்கிற பொருள் வேறு, துய்ப்பவர் வேறு. அப்ப நாம துய்க்கும் போது அதை சாப்பிடும் போது என்ன நடக்கிறது என்பதை உணர்தல் வேண்டும். அன்னைக்கு அப்படித்தான் ஒரு 6-7 ஸ்வீட்டு சாப்பிட்டுட்டோம், மைசூர் பாக்கு சாப்பிட்டுட்டோம், ஜாங்கிரி சாப்பிட்டுட்டோம், ஸ்டமக் அப்செட் ஆயிடுச்சு, நம்ம இந்த நார்மல் லைஃபுக்கே போக முடியல, டாக்டர்கிட்ட போற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மேரேஜுக்கு போனா கூட அதுல பஃபே சிஸ்டம் இருக்கு, அப்ப அதுல என்ன பொருள் இருக்கு என்ன பேருலாம் நமக்கு தெரியறது இல்லை. அப்ப எல்லாத்தையும் நம்ம முழுங்கி வச்சிருவோம், முழுங்கி வச்சுட்டோம்னா நமக்கு ஸ்டமக் அப்செட் ஆயிடுது. அதான் துய்க்கும் பொருள் வேறு, துய்ப்பவர் வேறு, ரெண்டையும் நம்ம வந்து மிங்கிள் பண்ணிடக்கூடாது. அதனால எனக்கு பிடிக்கும் சொல்லி அதோட ஜாயின் பண்ணக்கூடாது, அதோட இணையக்கூடாது. எதோட இணையணும், நாம இறைநிலையோட தான் இணையணும். ஆக துய்ப்பின் போது என்ன நடக்கிறது என்பதை உணர்தல், மறவாது இருத்தல், ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ், ஆன்ம உணர்வு. நான் பார்க்கிறேன் இந்த அளவுல உயிர் செலவாகுது என்பதை உணர்தல் ஆன்மோட. இந்த ஸ்வீட் டைனிங் டேபிள்ல இருக்கு, யாரோ வாங்கி கொடுத்துருக்காங்க, சாப்பிடணும்ன்ற எண்ணம் வருது. நம்ம நேத்திக்கு தான் அதை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு, இன்னைக்கு அதை சாப்பிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம திங்க் பண்றோம் பாருங்க. அப்ப நம்ம கண் மூலமாகவே அதை பார்த்து ஆசைப்படுறோம், அந்த எண்ணம் வந்துருது இல்ல, அதுலயே உயிராற்ற செலவழிது. அதுல உயிராற்ற செலவழியறது அப்படின்னு ஒரு அவேர்னஸ் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் ஆன்மோர். அப்ப இந்த ஆன்ம உணர்வு நமக்கு வர வேண்டும் என்றால், மெய் உணர்வு நமக்கு வர வேண்டும் என்றால் என்ன செய்யணும், புலன் இன்பத்தில் நாம் சிக்கக்கூடாது. அந்த விழிப்புணர்வை தருவது எதுன்னு கேட்டீங்கன்னா பஞ்சேந்திரிய தவம். ஆக பொருள் மயக்கம், புலன் மயக்கம், அப்படி பொருள் உணர்விலிருந்து விலகி ஆன்ம உணர்வு ஏற்படுவதற்கு பஞ்சேந்திரிய தவம் உதவுகிறது. அப்ப உயிராற்றலோட செலவு குறைகிறது, செலவு குறைந்தால் இருப்பு அதிகமாகிறது, இருப்பு அதிகமானால் அந்த புலன் இன்பத்தில் செலவு செய்ய தோன்றும். ஆனாலும் நமக்கு விழிப்பு நிலையை தருவது அது வந்து பஞ்சேந்திரிய தவமாகும். சரிங்க, இதுல இன்னொரு தத்துவம் இருக்கு, 4 தத்துவம் இருக்குங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இணைதல், குவிதல், திணிவு பெறுதல், விரிவு. அதாவது இணைதல்னா என்னன்னா ஒரு பொருளை பாக்குறோம், ஜாங்கிரியை பாக்குறோம், மனசு அதோட இணைஞ்சிருது, ஜாயின் ஆயிடுது. அப்புறம் குவிதல், ஃபோக்கஸ் பண்றோம், ஓர்மை,
ஃபோக்கஸ் பண்றோம், ஆஹா நல்லா இருக்கே அதையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அந்த ஃபோக்கஸ் பண்றதால தெளிவு பெறுது. அப்படியே ஜீவகாந்தம் என்ன செய்யுது, செலவழிஞ்சுட்டே இருக்கு, தெளிவு பெறுது. அப்புறம் விரிவு, புலன்கள்ல விரிவு ஏற்பட்டு உடனே எடுத்து சாப்பிட்றோம். நான் என் சுவை தான் அப்பையில இருந்து உதாரணம் சொல்லிட்டு இருக்கேன், உடனே எடுத்து சாப்பிட்றோம். அப்ப இதுதாங்க பஞ்சேந்திரிய தத்துவம். எப்ப நாம அந்த உணவு பொருளோடு இணைகிறோமோ உடனே விலகி வந்துடணும். அதுக்கு குவிதல், தெளிவு பெறுதல், விரிவு பெறுதல்லாம் கூடாது, உடனே நம்ம வந்து வந்துடணும். அப்ப அந்த மாதிரி வந்துட்டோம்னா அதுக்கு என்ன சரியா, எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இப்ப திருக்குறள் கூட பார்த்தோம், சுவை ஒளி ஊறு சுவை நாற்றம் வகை தெரிவான் கட்டே உலகு. அந்த மாதிரிலாம் நம்ம ஐம்புலன்களுக்கு அடிமையாக கூடாதுன்னு அந்த குறள் சொல்லுதுங்க. அப்ப அந்த குறள் சொல்றது எல்லாரும் சொல்றதோட நிறுத்திடுறாங்க, சான்றோர்கள் ஆன்றோர்கள். ஏன்னா அந்த காலத்து மக்களின் வாழ்க்கை எப்படி, அதனால அவங்க நான் குறை சொல்ல வர. ஆனா குரு மகான் வந்து நமக்கு வழிமுறைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார், தவம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு தவம் கற்றுக் கொடுத்துருக்கார். அந்த தவத்தை செய்ய வேண்டியதான் நாம கடமை. போதனை கலந்த இது சாதனை முறை, அதை நம்ம சாதிக்கணும். அதை அவர் கொடுத்த நல்வழியில நம்ம நடக்க வேண்டும். அடுத்ததுங்க, ஐந்து புலன்களின் தோற்றம், அதுவும் பஞ்சேந்திரிய விளக்கம் தான். அதுக்கப்புறம் இந்த ஸ்லைடுக்கு வரேன். அதாவது முதல் பௌதிக பிரிவு வந்து விண், நாம படிச்சிருக்கோம் பஞ்சபூத நவகிரக தேவத்துல. விண்ணினுடைய சக்தி என்னன்னா விளக்க ஆற்றல். அப்ப உயிரினங்களில் அந்த விளக்க ஆற்றல் அழுத்தமாக உணர்கிறது. எது அழுத்தமாக உணர்கிறது, புலன் கருவி என்பது தோல். இதாங்க ஐம்புலன்களின் தோற்றம். அப்புறம் விண் என்ன ஆகுது, சுழலுது. அப்ப இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், ஒரு 50 லட்சம் சுழலுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா சுழல சுழல சுழற்சி வந்து குறையும், 10 லட்சமா குறையும். அப்ப அந்த மாதிரி குறையும் போது எது வருகிறது, பரிணாம தன்மாற்றத்தில் எது வருகிறது, இரண்டாவது தத்துவமாகிய காற்று வருகிறது, ஹைட்ரஜன். அந்த ஹைட்ரஜன்ல என்ன இருக்கு, ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான். அதனோட இயக்க வெளிப்பாடு எது, ஒலி சவுண்டு. அது எது கேட்கிறது, காது. ஆச்சுங்களா. அடுத்தது சுழல் வேகம் குறையுது, இன்னும் குறையுது. 10 லட்சம்ன்றது என்ன, 5 லட்சம் 4 லட்சமா குறு. அப்ப திரும்ப விண்கள்லாம் சேருது. மூணாவது பௌதிக பிரிவு வந்து அழுத்த காற்று வருது, ஆக்சிஜன். அது நெருப்பு. அதன் இயக்க வெளிப்பாடு வந்து ஒளி. அது எது பார்க்கிறது, கண் பார்க்கிறது, சரிங்களா. நாலாவது பௌதிக பிரிவு வந்து திரவப்பொருள் நீர். அதனுடைய இயக்க வெளிப்பாடு சுவை. ஒரு ஒவ்வொரு திரவத்திற்கும் ஒரு நீருக்கு கூட சுவை உண்டு. அதனால அந்த சுவை எது சுவையை சுவைக்கிறது, அது புலன் கருவி எது, நாக்கு. ஐந்தாவது பௌதிக தெரிவு வந்து நிலவு, நிலம். அப்ப அதனுடைய இயக்க வெளிப்பாடு வந்து மண் வாசனை அப்படின்னு கலோக்கியல் லாங்குவேஜ்ல பேசுவாங்க. அப்ப அந்த வாசனை எது உணர்கிறது, மூக்கு என்ற ஒரு புலன் கருவி உணர்கிறது. இதுதாங்க இந்த ஐம்புலன்களினுடைய தோற்றத்தினுடைய தத்துவம், பஞ்சேந்திரிய தவத்தினுடைய விளக்கம். அடுத்த தத்துவம் உங்க ஸ்லைட்ல கொடுத்துருக்கு பாருங்க, பரிணாம வரிசையில் தவம் அப்படின்னு கொடுத்திருக்கு. பரிணாம வரிசையில் தவம், அது என்னன்னு பார்க்கலங்க. அறிவு நிலை, உயிரினம், உணர்வு, தவம். அறிவு நிலை என்பது ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நான்கறிவு, ஐந்தறிவுன்னு இருக்குங்க. உயிரினம் எடுத்துட்டீங்கன்னா தாவரம், புழு, பூச்சி, ஊர்வன, விலங்கு. உணர்வுன்னு எடுத்துட்டீங்கன்னா தொடுதல், சுவை அறிதல், மனம் நுகர்தல், ஒளி பார்த்தல், ஒளி கேட்டல். தவம்னா நம்ம என்ன தவம் பண்றோம், தொடுதலுக்கு என்ன பண்றோம், தோல் மீது. தொடு உணர் கருவியாக தோலின் மீது நாம் தவம் தொடங்குகிறோம். பஞ்சேந்திரிய தவம் அப்படித்தானே மாஸ்டர்ஸ் எல்லாரும் நடத்துறாங்க. அப்ப அடுத்தது சுவை உணர் கருவியாக நாக்கின் மீது தவம் தொடங்குகிறோம். மனம் உணர் கருவியாக மூக்கின் மீது தவம் தொடங்குகிறோம். ஒளி உணர் கருவியாக கண்கள் மீது தவம் தொடங்குகிறோம். ஒலி ஒலினா சவுண்டு, ஓசை உணர்கருவியாக காதுகள் மீது தவம் தொடங்குகிறோம். இதை இன்னுமே விளக்கம் பார்க்கணும்னா, ஓர் அறிவு உயிரினம் என்பது தொடு உணர்வு, அது தாவரத்தை சொல்லப்படுகிறது. அப்புறம் அடுத்தது கேட்டீங்கன்னா தொடு உணர்வு பிளஸ் சுவை உணர்வு, ரெண்டாவது உயிரினம். அது ரெண்டு சேர்ந்து வருது எது, புழு. அந்த புழுவோட எப்படி இருக்குன்னா வாய் வைத்து உறிஞ்சக்கூடிய வகையை சேர்ந்தது புழு. அப்புறம் மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா தொடு உணர்வு பிளஸ் சுவை உணர்வு பிளஸ் வாசனை அறியும் உணர்வு, மூக்கு. எறும்பு, எறும்புக்கு நல்ல வாசனை நமக்கே தெரியும். எங்கேயாவது இனிப்பு சுகர் இருந்தால் தேடிட்டு வந்துடும், அதுக்கு எப்படித்தான் உணர்வு தெரியுதுன்றது நமக்கே தெரியாது. செல்லுன்னா கரையான், வாசனை அறியும் உணர்வு.
நாலாவது கேட்டீங்கன்னா தொடு உணர்வு, சுவை உணர்வு, வாசனை, ஒளி உணர்வு. நாலாவது உயிர் உணர்வு கேட்டீங்கன்னா பாம்பு கண்ணு. பாம்பு கண் வழியாக பார்த்துட்டு எங்க இறை கிடைக்குதோ அது அப்படியே முழுங்கிடும். கடைசியாக ஒலி, ஓசை உணர்வு, காது. அப்ப அதை பார்த்தீங்கன்னா மேமல்ஸ் பாலூட்டிகள் ஐந்து வகை. இப்ப உங்களதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாத்தீங்கன்னா பூச்சி ரெண்டா மூவறிவு பூச்சி கொடுத்துருக்காங்க. நாலு அறிவு வந்து ஊர்வன ரெப்டைல்ஸ் பாம்பு கொடுத்துருக்காங்க. ஐ அறிவு நாய். அப்ப நாய் அப்படின்னு சொல்லும் போது மேமல்ஸ் பாலூட்டிகள். அதே மாதிரி மூக்கு கண்கள் காதுகள் மீது நாம வந்து பரிணாம வளர்ச்சியில தவம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆச்சுங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்லைடுங்க. பஞ்சேந்திரிய தவத்தினுடைய பயன்கள் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். பஞ்சேந்திரியுடைய தவத்தின் பயன்கள் என்னன்னு பார்க்கலாம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா பஞ்சேந்திரிய தவத்தினுடைய பயன்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா புலன்கள் வழியே உயிர் ஆற்றல் செலவு உணரப்படுகிறது. அப்ப அந்த உயிரின் செலவில் இருந்து இதை வேணா ஸ்லைடு வேணா வாசிடுங்க. புலன் மயக்கத்தில் இருந்தும் பொருள் மயக்கத்தில் இருந்தும் விடுபடுதல். இதை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேங்க. புலன் வழியாக உயிர் ஆற்றல் செலவு உணரப்படுகிறது. அந்த உயிரின் செலவில் இருந்து ஒரு விழிப்பு நிலை ஆனது பஞ்சேந்திரிய தவம் நமக்கு தருகிறது. அடுத்தது நெக்ஸ்ட்ங்க பொருள் மயக்கம். புலன் மயக்கம் பொருள் மயக்கத்திலிருந்து. அப்ப பொருள் மயக்கம் புலன் மயக்கத்திலிருந்து விடுபடுகிறோம். அப்ப பொருள் மயக்கத்திலிருந்து புலன் மயக்கம் நீங்கி அந்த துய்க்கும் பொழுது ஒரு அளவு முறை ஏற்படுகிறது. அப்ப அந்த மெட்டீரியல் கான்சியஸ்ல இருந்து நாம விலகிட்டோம்னா நமக்கு ஒரு ஆன்ம ஞானம் கிடைக்கிறது. எவ்வளவு நல்ல தவம் பாருங்க. அப்ப அளவு முதல்ல அளவு முறை ஏற்படுகிறது. ரெண்டாவது மெட்டீரியல் கான்சியஸ்ல இருந்து நாம விலகிறோம், ஒரு ஆன்ம உணர்வு கிடைக்குது. அப்புறம் விழிப்பு நிலை நமக்கு வருது. புலன்கள் வழியே உயிராற்றல் செலவு வந்து உணரப்படுகிறது. உயிரின் செலவில் இருந்து தன்னை காத்து கொள்ளக்கூடிய விழிப்பு நிலை, எனக்கு ஒரு அவேர்னஸ், இவ்வளவுதான் நம்மளால சாப்பிட முடியும், இவ்வளவுதான் நமக்கு கண்ணுக்கு வேலை கொடுக்க முடியும், இவ்வளவுதான் காது நமக்கு கேட்கக்கூடிய திறன் இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து ஒரு விழிப்பு ஒரு அவேர்னஸ் தான் செயல்வழி தத்துவம் அவேர்னஸ் வந்துருது. அப்ப நமக்கு ஜீவகாந்தமே செலவழியாது. ஜீவகாந்தம் செலவழியாதுன்னா அளவு முறையோட செலவழியும். அப்ப அப்ப நமக்கு உடம்பு எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம். அப்புறம் பாருங்க எண்ணம் சொல் செயல் ஒழுங்கு ஏற்படுகிறது. செயலின் விளைவு பயனை பிழையின்றி தூய்க்க முடிகிறது. அப்ப எவ்வளவு நல்ல தவம் பாருங்க. எண்ணம் எல்லாத்துக்கும் காரணம் எண்ணம் தாங்க. இந்த சாப்பிடணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அது எண்ணம். அப்புறம் இந்த யாராவது சொல்றாங்க நல்லா இருக்கப்பா இந்த ஜாங்கிரி இந்த கடையில இருந்து வாங்குறோம் அப்படின்னு சொற்கள். ஆமா இந்த கடையில இருந்து வாங்குறதா நல்லா இருக்கு, இது நிச்சயமா ருசி பார்த்துடணும் அப்படின்னு சொல்ற செயல். அப்ப அந்த செயலோட விளைவு என்ன? நிறைய சாப்பிட்டா நமக்கு உடனே கெடும், குறைவா சாப்பிட்டா உடனே கெடாது. அப்ப செயல் விளைவு தத்துவம் எதுல வந்துருது? பஞ்சேந்திரி தவத்துல வந்துருது. எவ்வளவு அருமையான தவம் அப்படின்னு பாரு. அப்ப அது அப்புறம் அடுத்தது நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஐந்தின் அளவு முறை காக்கப்படுகிறது நம்ம பார்த்தோம். அப்புறம் பொருள் மயக்கம் புலன் மயக்கம் நீங்கி துய்ப்பில் அளவு முறை ஏற்படுகிறது. மன அமைதி எல்லாம் அவேர்னஸோட இருந்துட்டோம் வச்சுக்கோங்க. அப்பாடா மன அமைதி, அமைதி கிடைக்குது, நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. பொருள் பயமாதலை தடுத்து அப்படியே பொருளோட இணைஞ்சு பொருளோட பயமாதலை தடுத்து தன் பயமாக நாம நாம இருக்கணும். அதான் தன் பயமாதல். எனக்கு 24 மணி நேரம் அப்படிதான் இருக்கணும் குரு மகால் சொல்றார். இந்த தவம் வந்து நமக்கு கொடுக்கிறது. அப்ப எவ்வளவு ஒரு நல்ல தவம் என்று நாம தெரிஞ்சுக்கலாங்க. ஆக நாம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பஞ்சேந்திரிய தவத்தை எப்பப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குமோ அப்பப்பெல்லாம் நாம செய்து அந்த புலன் இன்பத்தில் நாம வந்து அளவுமுறை கடைபிடித்து அப்ப மன அமைதி இருந்தோமானா நமது வாழ்க்கையானது இன்பமயமாக இருக்கும் என்று கூறி நான் வந்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி பாராட்டி வாழ்த்து கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா இது கேள்விகள் விளக்கம் அந்த மாதிரி நான் கேட்க வரல ஐயா. அதாவது பஞ்சேந்திரிய தவம் பத்தி ரொம்ப சிறப்பா அம்மா வந்து எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அதுல அந்த புலன்மயக்கம் அந்த
மிளங்குகள் மீன் மான் அந்த மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க இல்லையா, புலன் மயக்கத்துக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க. அதுக்கு வந்து ஒரு சின்ன கவிதை ஒண்ணு இருக்குங்கய்யா, அதை மட்டும் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். பகிர்ந்துக்கலாமய்யா? சொல்லுங்கம்மா. புலன் மயக்கம். தூண்டில் நாங்கூடுக்கு ஆசைப்பட்டு சுவையால் சிக்கியது மீன். தூண்டில் நாங்கூடுக்கு ஆசைப்பட்டு சுவையால் சிக்கியது மீன். தூண்டிய விளக்கொலியில் ஈர்க்கப்பட்டு ஒளியால் ஒளிந்தது விட்டில். தூரத்து ஓசை கேட்டு வேடன் வலைப்பட்டு ஒளியால் வீழ்ந்தது மான். தூண்டும் மகரந்த மலர் மனவயப்பட்டு மனத்தால் மாய்ந்தது வண்டு. தூங்கல் துணை மயக்கம் கவரப்பட்டு தொடு புலனால் தொடக்கியது ஆண் யானை. ஒரு புலன் உணர்வால் அழிவது ஐந்தறிவு ஜீவன். ஐயகோ, ஐம்புலன் உணர்வாலும் அழியுதே ஆறறிவு ஜீவன். ஏன் அந்த புலன் மயக்கத்துக்கு வந்து அந்த மற்றவங்க எல்லாம் வந்து ஓரறிவுனாலதான் வந்து அந்த புலன் மயக்கத்துல வந்து வீழ்ந்து போகுது, ஆனா நம்ம மனிதன் மட்டும் ஐம்புலன் உணர்வாழ்வு அழியிறான் அப்படிங்கறதுக்கு அம்மா ரொம்ப விளக்கமா சொன்னாங்க. அதுக்கு வந்து ஒரு பாடலுங்கய்யா, இத பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். நன்றி ஐயா, வாழ்க வாழ்க. நன்றி நன்றி அம்மா. பாடல் எனக்கு தெரியல, நல்லா இருக்கு பாடல். நன்றி அம்மா. நன்றிங்களா அன்பர்களுக்கு கேள்வி இருக்குங்க. இந்த மாதிரி புலன் மயக்கத்துல நிறைய சித்தர்கள் பாட்டு இருக்குங்க ஐயா. அதாவது மயக்கும் புலன் வழி போய் பொருந்தேன் அப்படின்னு பட்டினத்தார் சொல்றாரு. அப்புறம் அடுத்தது வந்து கள்ள புலன் கரம்பை கட்டழிக்க வல்லானே மாணிக்க வாசகர் சொல்றாரு. புலன்களை வந்து அவர் என்னன்னா கள்ளர்களுக்கு, கள்ளர்கள்னா திருடர்களுக்கு ஒப்பிடுகிறார். அப்ப அத கட்டழிக்க வல்லானே திருமூலன் என்ன சொல்றாரா, கள்ளப்புலன் அவரும் வந்து திருடர்களுக்கு ஓமைப்படுத்தி சொல்கிறார். கள்ளப்புலன் காணா மணி விளக்கே அப்படின்னு நிறைய சித்தர்கள்லாம் ஐம்புலன் வந்து வாழ்க்கை நடத்தக்கூடாதுன்னு நிறைய சொல்லியிருக்காங்க. ஐம்புலன்கள் வென்றே அனைத்தும் துறந்தோர்கள் சம்பு. சம்புனா இறைநிலை. சம்புவை காண்பாரடி, சம்புவை காண்பாரடி புதம்பை சித்தர் பாடுறார். அப்புறம் இன்னொன்னு வந்து இடைக்காட்டு சித்தர் என்ன பாடுறாருன்னா, மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்து ஆட்டை வீரும் சுவை ஒளி ஊறு உசையாம் காட்டை எய்யாமல் ஓட்டினேன். அந்த ஐந்து புலன்களை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சித்தர்கள் சொல்றாங்க. அப்ப நாமெல்லாம் எந்த மாத்திரம் ஓட்டினேன் வாட்டினேன் ஆட்டினேன். அதுக்கப்புறம் என்ன சொல்ற, ஏக வெளிக்குள்ளே சுத்த வெளிக்குள்ளே யோக வெளிக்குள்ளே அப்படிங்க வந்து என் மனதை செலுத்தினேன் அப்படின்னு இடைக்காட்டு சித்தர் வந்து புலன்களை அடக்கி ஆள வேண்டும் என்று அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பாட்டு அந்த ஔவையார் அஞ்சு புலன் வழி அறிந்தால் பின்னை துஞ்சுவது இல்லை உடம்பு அப்படின்னு வந்து வழி அஞ்சு புலன் வழியா நம்ம வாழ்க்கையை நடத்தினா துஞ்சுவது இல்லை உடம்பு நமக்கு வந்து இல்லை உயிர் நம்மகிட்ட உடம்புல இருக்காது அப்படின்னு ஔவையார் சொல்றார். இந்த மாதிரி எவ்வளவோ இந்த புலன் வழியா நமக்கு குருமகன் சொன்ன பிறகுதான் இதெல்லாம் நமக்கே தெரியுது. சிறப்புமா. ஆனா இதுக்கு பேரு ஞானேந்திரிகள் எதுக்கு பேர் வச்சாங்கம்மா? ஏன்னா எல்லாமே செலவுல தான் போகுது. ஆமா, அதான் மெய்யுணர்வு ஆன்ம ஞானம். அந்த ஞானேந்திரியங்களை வந்து நம்ம செலவழிக்காம மெய்யுணர்வுல நம்ம வந்து வாழ்க்கையை நடத்துறோம். அதனாலதான் ஞானேந்திரியம் புலன் இன்பத்துலதான் வாழ்க்கையை நடத்துறோம். அதுல வந்து ஒரு அளவு முறை கடைபிடிச்சோம்னா, அந்த அளவு முறை என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா அப்ப அது வந்து நமக்கு ஞானம் கிடைக்கும். அதனால அந்த அதான் மெய் உணர்வு ஆன்ம உணர்வு அப்படின்ற வார்த்தையை அவர் சொல்றார் குருமகன். எண்ணத்துல அததான் சொல்றார். அளவு முறையில எண்ணம்னா நாம வந்து ஞானத்தை பத்தியே திங்க் பண்ணணும், சுத்த வெளியை பத்தியே திங்க் பண்ணணும். அது அது ஒரு அது வந்து மனம் என்ற ஒரு கருவி. அதில வந்து நாம வந்து இது பண்ணக்கூடாது. கண்கள் காதுகள் எல்லாமே வந்து நல்ல விஷயங்களை தான் நம்ம காது கேட்கணும். வேண்டாத விஷயங்களை நம்ம வந்து எப்ப நம்ம இந்த மனவளக்கலை கொள்கைக்கு வந்துட்டோம்னா ஆன்மீகத்துல ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னேறோம்னா தேவையற்ற பேச்சுக்களை நாம் தவிர்த்தல் வேண்டும். ரமண மகரிஷி சொல்வார் இது. தேவையில்லாத பேச்சே பேசக்கூடாது. ரமண மகரிஷி நிறைய பேர் வந்து பல ப்ராப்ளங்களோட வந்து உட்காருவாங்க, பேசவே மாட்டார். அப்படியே வந்து கண்கள் மூலமா பார்ப்பார். அவங்க மனசுல என்ன பிரச்சனை இருக்குன்னு அவர் உணர்ந்து கொள்வார். அந்த கண்கள் மூலமாவே அந்த வந்து கேட்கிறவங்களுக்கு பிரச்சனை வந்து தெளிவாயிடும். அந்த அளவுக்கு நம்ம அவரு நமக்கு அந்த அளவுக்கு வராது பக்குவம் சொல்றேன். அந்த மாதிரி தேவையற்ற பேச்சுக்களை, அதனாலதான் மௌனம் வச்சிருக்காரு சுவாமிஜி. தேவையற்ற பேச்சுக்களை நம்ம பேசக்கூடாது. ஏன்னா பேசி 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 பழக்கமா இருக்கிறதுனால நம்ம அது வழியாவே வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிருவோம்.
அதுவும் வந்து நமக்கு வந்து அதான் ஞானேந்திரம். பேசுறது சாப்பிடுறது மட்டும் வாய்க்கில்ல, பேசுறதையும் நம்ம கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வர வேணும். நேரம் இருக்கு, பொழுது போகல அப்படின்ட்டு போன்ல பேசுறது, நேர்ல பேசுறது அப்படிலாம் இல்லாம, சாட் பண்றது அந்த மாதிரிலாம் இல்லாம, அதுலயும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். அது மட்டும் இல்லைங்க, நாம வந்து இல்லற வாழ்க்கையில இருக்கோங்க. இல்லற வாழ்க்கையில என்ன, நாம வந்து இதெல்லாம் கத்துக்கிட்டு மரத்தடியில உட்காந்து நாம வந்து தமம் பண்ண போறது இல்லை. அப்ப கண்கள்ல ஏதோ ஒரு ப்ராப்ளங்க, சரி, சில பேருக்கு மயோப்பியா ஷார்ட் சைட்டு அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த மாதிரி வச்சிருந்தோம்னா கண்கள்ல வந்து நமக்கு எப்பப்ப நேரம் கிடைக்குதோ கண்கள்ல வந்து நிறைய நேரம் அதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி தவம் செய்யலாங்க, நிச்சயமா பலன் கிடைக்கும். எல்லாமே நம்ம சாதிக்க வேண்டியதா. சில வயசானவங்களுக்கு காது கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காதுல ரொம்ப நேரம், இப்ப நம்ம தவம் வந்து மன்றங்களை நடத்துறோம் அப்படின்னா 2-2 நிமிஷம் தான். அப்ப அந்த 2 நிமிஷம் நமக்கு போராது அப்படின் போது தனிப்பட்ட முறையில நம்ம ஆழ்நிலை தியானமா நம்ம வந்து 2 நிமிஷம்ன்றது 5 நிமிஷம், ஒவ்வொரு புலன்லையும் 5 நிமிஷம் 6 நிமிஷம் அப்படின்னு நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம தவம் செஞ்சோமானா அதனால இது அதனால நமக்கு நன்மை கிடைக்கும். ஒரு பேராசிரியர் சொன்னதை கூட நான் இங்க ஷேர் பண்ணிக்கோங்க. அவருக்கு ஏதோ தோல்ல வந்து ஏதோ ஒரு தோல் வியாதி வந்துருது. அப்ப அந்த மாதிரி வந்தோடனே அந்த இடத்துலயே அவர் கான்சென்ட்ரேட் பண்ணி அப்புறம் அந்த தோல் மீதே பல நாட்கள் தவம் பண்ணி மருந்து மாத்திரையெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், அது இல்லையே நான் சொல்லல, மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்ற பாயிண்ட்டுக்கே வரல, அது சீக்கிரம் குணமாயிடுது. அந்த மாதிரி நாம வந்து மைண்ட் அப்ளை பண்ணணும், இந்த தவத்தினால நம்ம வந்து இல்லற வாழ்க்கையில எதெது நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம், எப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம். பண்ணிக்கிட்டோம்னா எல்லா தவமே நமக்கு நல்ல பலனையும் பயனையும் அளிக்கும். இப்ப இப்ப தவம் பண்றோம்னா அந்த தோல் மீது தவம்னா அந்த தோல்ல மட்டும்தான் நினைக்கிறோம், அங்க வந்து அழுத்த உணர்வு அந்த தன்மாற்றத்தை உணர்வு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். தோல் மீதுனா தலையிலிருந்து கால் வரை நமக்கு உடம்பு தோலால் போர்த்தப்பட்டு இருக்கு இல்லைங்களா. அப்ப அந்த தோலால போர்த்தப்பட்டு அப்படியே வரிசையா தலை முகம் கை காலு அப்படியே அந்த தோலை நினைச்சு நம்ம தவம் பண்ணணும். அழுத்தம் என்பது ஒரு உணர்வு தான் நமக்கு, அந்த அழுத்தத்தை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம். யாராவது ரொம்ப நெருப்பு பட்டுடுத்து நம்ம முதல்ல அந்த சொன்ன அது ஒரு அழுத்த உணர்வா நமக்கு, பொருந்தாத உணர்வா நமக்கு தருது. யாராவது ஒருத்தர் கைய அழுத்தமா பிடிச்சிட்டாங்கன்னா அது அவர் அழுத்த உணர்வு. அதனால அந்த பக்கமெல்லாம் போகாம நம்ம வந்து வெறும் தோல் தலையிலிருந்து நம்ம உடல் முழுக்க தோல் போர்த்தப்பட்டு இருக்கிறதுனால அப்படியே தலையிலிருந்து கால் வரைக்கும் தோலை நினைத்து நம்ம தவம் செய்யலாம். சரிங்கம்மா, இதே கண்கள் மீது தவம்னா ஜஸ்ட் அங்க ஆற்றல் பாயற மாதிரி நினைச்சுக்கலாம். ஆமா, கண்கள்ல இருக்க ஒரு இமேஜினரி லைன் போட்டுட்டு அந்த கண் பாவை பியூப்பா அதை அப்படியே நம்ம நினைத்து கொண்டிருக்கணும். அந்த மாதிரி அப்படியே நம்ம ஒரு 10 நிமிஷம் எப்ப நமக்கு நேரம் படுக்க போறதுக்கு முன்னாடி கூட படுத்தோன்னா நமக்கு தூக்கம் இல்லையா, சரி கண்ணு வந்து கண்கள் ஏதோ வலிக்குதா, நம்ம இது பார்த்து பார்த்து லேப்டாப்பை பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் சோர்வா இருக்கு, கண்ணெல்லாம் வலிக்குதா, சரி இல்ல காலையில கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிருவா, இந்த மாதிரி லேப்டாப்பை திரும்ப பார்க்க வேண்டிய வேலை இருக்கா, அப்ப அந்த மாதிரி வந்து கண்களுக்கு வந்து சோர்வடையுதா, அந்த கண்கள் சோர்வை நீக்கணுமா, அதுல அப்படியே நம்ம கண்ணில் ஒரு 10 நிமிஷம் தவம் பண்ணலாம். இப்ப கண்கள் மீது தவம் செய்யறோம், இப்ப அது எப்படி கண்கள்ல அளவு முறை கொண்டு வரும், ஏன்னா மனம் ஒண்ணு தேவைப்படும் இல்லைங்களா, இல்ல மனம் இருந்தாதான் நம்ம கட்டுப்படுத்திக்கணும். அப்ப வெறும் கண்கள் மீது மட்டும் தவம் செஞ்சா மட்டும் போருமா? நமக்கு எப்ப தவம் செய்யணும்னா கண்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தாதான். அளவு முறைன்னு சொல்லும் போது நம்ம வந்து இப்ப ஒருத்தர் டிவி பாக்குறாங்க, தேவையில்லாம சினிமா பாக்குற ஹேபிட் ஒருத்தருக்கு இருந்தது. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு தான், ரொம்ப வாரத்துல 2 நாள் 3 நாள், அப்ப அவருக்கு வயசு வந்து ரொம்ப இளமையான வயசு, அதுல ஒரு ஆசை ஏற்பட்டு அவர் அந்த மாதிரி வந்து சினிமாவே அவர் பார்த்துட்டே இருந்தார். அப்புறம் வயசானாலும் அந்த பழக்கத்தை அவரால் விட முடியல. அதனால அவருக்கு என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா மயோப்பியா ஜாஸ்தி எடுத்து ரெட்டினா வந்து ஸ்பாயில் எடுத்து அப்ப ரெட்டினா ஆப்ரேட் பண்ணிக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சினிமா பாக்குறதே தவிர்த்தார். அந்த மாதிரி நம்ம வந்து கண்ட்ரோல் இல்லாம பார்க்கலாம், சினிமாக்கு இந்த சினிமா நல்லா இருக்கு பார்க்கலாம், ஃபேமிலியோட போய் ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்னா பார்க்கலாம். அதனால வாரத்துல 2 நாள் 3 நாள்லாம் பார்க்கக்கூடாது. என்னங்க அன்பர்களுக்கு கேள்விதில் வாங்க.
இன்னும் ஒரு மூணு நிமிஷம் இருக்கு. ஆமா, இப்ப ஞானேந்திரியங்கள் சொல்லும் போது கர்மேந்திரியங்களும் அங்கேயும் புடன் அங்கேயும் செலவாகுது இல்லைங்களா? கர்மேந்திரியங்கள் யூஸ் பண்ணும்போது எது நம்ம எது இல்லாம வாழ்க்கை நடத்த முடியாது. எதுனாலும் ஜீவகாந்த செலவழியத்தான் செய்யும். அது இல்லாம கர்மேந்திரியங்கள் பஞ்சேந்திரியங்கள் இல்லாம நம்ம எதுவுமே நம்ம வந்து வாழ்க்கை நடத்த முடியாது. எல்லாத்திலயுமே நம்ம அழகுமுறை தான் கொண்டு வரணும். இப்ப பஞ்சேந்திரியங்கள் சொல்லும் போது கர்மேந்திரியங்களும் அடக்கம். ஆமா, அடக்கம்னு இல்ல, அது தனி இது தனி. இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்ப நம்ம அளவுக்கு மீறி சாப்பிடுறோம், வயிறு அப்செட் ஆகுது, அப்ப என்னவோ ஒண்ணு இப்ப என்ன சொல்றது, அதுக்கு டைரியா போய்கிட்டே இருக்கு, அது வந்து குதம் அப்படின்றது கர்மேந்திரியம். அப்ப அந்த மாதிரி இப்போ அதுவும் அடிக்கடி போகும்போது அதுவும் சோர்வடையுது அந்த பகுதியும். அப்புறமா வந்து நம்ம அதிகமா சாப்பிட்டதுனால இந்த பாதிப்பு வந்தது. அப்ப என்ன செய்யணும் நம்ம நினைக்கிறோம், உடனே டாக்டர்கிட்ட போய் ஏதாவது மாத்திரை மருந்து சாப்பிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் நம்ம தேவையா அப்படின்னு திங்க் பண்ணி நமக்கு இந்த மாதிரி ஒத்துக்காது. சில பேருக்கு இன்டைஜெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கும், கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸுக்கெல்லாம் இருக்கும், சில ஏஜ் பர்சன்ஸ்க்கெல்லாம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் இருக்கும். அப்ப அதுக்கு தேவையான அது உணவுப் பொருட்களை சாப்பிட்டுட்டு நம்ம உடம்பு எல்லாத்தையுமே பாதுகாத்துக்கணும். எல்லாமே உணவுப் பொருட்களை தான் நான் உதாரணம் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இதுல ஒரு ஒரே ஒரு கருத்து சொல்றேங்க ஐயா. அதாவது என்னன்னா, இது வந்து பஞ்சேந்திரிய தவத்தில வரக்கூடிய கருத்து இல்லதான், ஒரு சிந்திக்க வேண்டிய கருத்து. என்னன்னு கேட்டீங்கன்னா, திருக்குறள்ல வந்து சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் என ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகுன்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். ஆனா நம்ம குருமகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுவும் பஞ்சத்தன் மாத்திரை தான், சுவை ஒளி ஊரு அப்படின்னு சொல்லும்போது இதுவும் பஞ்சத்தன் மாத்திரை தான். நம்ம குருமகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அழுத்தம் ஒளி ஒலி சுவை மனம். இவர் வந்து வள்ளுவரும் அவரும் ஒரு மகான் தான். அவர் வந்து சுவையை முன்னாடி கொண்டு வந்துட்டார். சுவாமிஜி வந்து அழுத்தத்தை முன்னாடி கொண்டு வந்துட்டார். இது ஏன் அப்படின்னு நம்ம சிந்திச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த காலத்துல வள்ளுவர் வாழ்ந்த காலத்துல வந்து அப்ப அந்த ஐம்புறங்களை சுவை என்ற உணர்வு மிகுதியாக இருந்ததாம். ஒரு புக்கில் படித்தேன். அதனால மனிதன் அப்படியே இருக பிடிச்சிருக்கு அப்படி. அப்போ அந்த அது வந்து பாட்டில எல்லாம் வரும். அது எப்படி அது வந்து அப்படி இருக்குன்னா, சுவையத்தான் எல்லாரும் ஓமையாக கூறுவாங்களாம். என்னன்னா, பாட்டு எப்படி இருக்குன்னு ஒருத்தர் கேட்டார். ஒரு பாடல் ஒருத்தர் நல்லா பாடுறவர்கிட்ட போறாரு, பாட்டு எப்படி இருக்குன்னா அமிர்தமாக இருக்கு. அமிர்தம் என்பது சுவை. குரல் எப்படி இருக்கு? அவர் குரல் தேனும் இனிய குரலாக இருக்கும், அதுவும் சுவை. சொற்பொழிவு எப்படி இருக்கிறது? தேன் மாறி, தேன் பொழிஞ்சா மாதிரி இருக்க, எல்லாமே சுவையை தான் ஓமம். அதனாலதான் அவர் வள்ளுவர் நிறைய சொல்லலாம் அந்த மாதிரி போயிட்டு. அதனாலதான் அவர் வந்து என்ன சொல்றாரு, சுவைக்கு முதல் வார்த்தையாக கொண்டு வந்தார். இப்ப ஐம்புறன்களை எடுத்துக்கோங்களேன். கண்ணு வயசான ஒளி மங்குது, கண்ணாடி போட்டுக்கிறோம். காது ஒரு சிலருக்கு மந்தமாகுது, சில பேருக்கு மூக்குல கூட வாசனை உணர்வதில்லை, உடல் ரொம்ப இது மாதிரி மறுத்து போகுது, ஆனா நாக்கு மட்டும் குருமையா இருக்குமோ. அதனாலதான் நம்ம அவர் சுவை என்ற நாக்குன்றத கொண்டு வந்தார். அதனால எப்போதுமே இப்ப அத இது நால்வர் கூட சொல்லுவாங்க, என்ன அப்பர் திருநாவுக்கரசு நாயனர். அதாவது என்னன்னா, இறைவன் அவருடைய உடல்ல இருக்காராம். அந்த இறைவனுடைய இறைவனா அவர் நினைச்சிட்டு இருக்காராம். அது எப்படி இருக்குன்னா, கற்கண்டு கட்டியை வாயில் அடக்கி கொண்டவனுக்கு வாய் எப்போதும் இனிப்பது போல, இறைவனை நினைப்பவர்களுக்கு நம்முள் வைப்பவர்களுக்கு எப்போதுமே அது இனிக்கிறது அப்படிங்கிற வள்ளலார் கூட சொல்வார். வான் கலந்த மாணிக்க வாசகத்தை நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள், நற்கருப்பம் சாற்றிலே தேன் கலந்து பால் கலந்து செங்கல் தீன் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பது. இது மாதிரி நிறைய சொல்லலாம். எதுக்கு? அதனாலதான் வள்ளுவர் வந்து சுவைக்கு ரொம்ப அடி. இந்த மாதிரி எல்லாருமே சுவைக்கு தான் ஓமை முக்கியத்துவம் கொடுத்து ஓமையப்படுத்தி கூறியிருக்காங்க. அவங்கெல்லாம் நல்லதுக்கு ஓமைப்படுத்துறாங்க. அவங்கெல்லாம் நாயன்மார்கள், இறைநிலையை அடைந்தவர்கள். சுவையை இந்த மாதிரி ஏன் அப்படி ஓமைப்படுத்துறாங்கன்னா, அந்த காலத்துல சுவை உணர்வு அதிகமா இருந்ததுனால சுவை ஓமைப்படுத்தி கூறினாதான் அவங்களுக்கு விளங்கும் புரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனாலதான் அவர் சுவைக்கு திருவள்ளுவர் சுவை என்றதை வந்து முதல்ல கொண்டு வந்தார். நம்ம குருமகன் அழுத்தம் என்று கொண்டு வந்தார். வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. உங்களோட ஸ்பீச் கேட்டோம், ரொம்ப நல்ல
நல்லா இருந்தது. நீங்க சொன்னீங்க மாணிக்க வாசகர் பத்தி, உங்களோட தமிழ் ரொம்ப இனிமையாதான் இருக்கு, கேட்டுட்டே இருக்கலாம். நன்றி, நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடனம்மா, வாழ்க வளமுடனம். மீன் பத்தி சொன்னீங்க, புல நடக்கும், பட் ரியலி அது எனக்கு ஒன் டைம் என்னாச்சுன்னா, என்னோட பையன் ஒரு 4 வயசு இருக்கும், ஒரு கொரியன் ஃபேமிலியோட அங்க ஒரு பார்க் போனோம். ஐ ஷுட் ஹேவ் தட் நாலேஜ், ஆனா எனக்கு அப்ப இல்ல. அவங்க எதுவும் அந்த ஃபிஷ் பெயிட்டிங் பண்ணும்போது அதுல நீங்க சொன்ன மாதிரி வார்ம்ஸ் போட்டு இது பண்றாங்க, ஃபிஷ் வந்து அதை கேட்ச் பண்ண போது அந்த ஃபிஷ்ஷை எடுத்து திரும்பி வாட்டர்ல தான் விட்டுடுறாங்க. பட் ஆனா அந்த கோய் எனக்கு அப்ப புரியல, அது ஃபிஷ் வந்து அதுல மாட்டிக்குமே அப்படின்றது இல்ல, என் மைண்ட்ல ஃபிஷ் கேட்சிங் அப்படி மட்டும் தான் இருந்தது. ஸோ எனக்கு அதே கொடுத்து பண்ணும்போது எனக்கு அந்த ப்ராசஸ் நான் பண்ணும்போது தான் எனக்கு புரிஞ்சுது, அச்சிச்சோ பண்ணிட்டோமே, நிறைய டேஸ் தூங்காம இருந்தது. ஃபிஷ் உடனே போட்டாச்சு வாட்டர்ல, பட் என்ன இருந்தாலும் அந்த 1 or 2 seconds அது கஷ்டப்பட்டு இருக்கும் இல்லைங்க. ஸோ அது ரொம்ப எனக்கு மைண்ட்ல இருந்துட்டே இருந்தது, நீங்க சொல்லும் போது இட் ரிமைண்டட் மீ. என்னோட க்வெஸ்டின் என்னன்னா, நீங்க சொன்னீங்க நிறைய ஸ்பீச் வந்து நம்ம பேசும்போது யூனோ ப்ரொடக்டிவா இருக்கணும் அப்படின்றது. ஐ டோட்டலி அக்ரி ஆன் இட் மேடம், பட் சம்டைம்ஸ் ஏன்னா ஆஃபீஸ் ரிலேட்டட் எடுத்துட்டா கூட நம்ம பேச வேணாம், தேவையான விஷயம் மட்டும் தான் பேசணும்னு நினைச்சா கூட சம்டைம்ஸ் அந்த அஃபிஷியல் இருந்தாலும் அவங்க ஏதாவது பேச வேண்டியதான் நம்ம கேட்டுட்டே இருக்க வேண்டியதா இருக்கு, நம்ம டக்குன்னு ஓட் பண்ண முடியாது அந்த மாதிரி சமயத்துல. அட்லீஸ்ட் ஈவன் இஃப் யூ டேக் ஃபார் சம் வாலண்டியர் ஆர்கனைசேஷன், அங்கே போய் நம்ம வாலண்டியர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தா கூட நம்ம ஒரு டைம் வச்சு அந்த டைம்ல நம்ம ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நம்ம பேசினா ஓகே. ஆனா சம்டைம்ஸ் அவங்க கால் பண்ணி அதை பத்தியே ரொம்ப நேரம் பேசந்தே பேசிட்டு இருக்கும் போது சம்டைம்ஸ் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கு. வி ஷுடன்ட் வாண்ட் ஹர்ட் தேம், பட் அதனால என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, சம்டைம்ஸ் மெசேஜ் பார்த்தா கூட ரிப்ளை பண்ணாம ஐம் கைண்ட் ஆஃப் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு தேவையானதுக்கு மட்டும்தான் பேச வேண்டியதா இருக்கு. பட் சம்டைம்ஸ் ஐ ஃபீல் இட்ஸ் கைண்ட் ஆஃப் கில்ட்டியாவும் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்றது? நாம அந்த சிச்சுவேஷன் சூழ்நிலையை பாத்துக்கணுமா, அதனால கட்டாயம் வந்து விளக்கம் சொல்லியே தீரணும்னா நாம வந்து ரொம்ப நம்ம உணர்ச்சி வசப்படாம தன்மையா சொல்லலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவங்களுக்கு எப்படி புரியற மாதிரி, ஒருத்தருக்கு எப்படி, எதிராளிக்கு எப்படி புரியற மாதிரி தன்மையா நம்ம பேச்சு சுருக்கமா சுருங்க சொல்லி விளக்குதல் அப்படின்னு இருக்கு, சுருக்கமா சொல்லலாம். அப்படி அவங்க விளக்கம் பெறல அப்படின்னா நம்ம கொஞ்சம் என்ன பண்றது, கொஞ்சம் அமைதியா தான் இருந்து அவங்களாவே புரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுற வேண்டியதுதான். ரொம்ப தேவையில்லாம பேசினோம்னா விவாதம் தான் வரும். ஆமா, ஏன்னா இது வந்து நம்ம ஒரு ஆர்குமெண்ட் தான் வரும் நமக்கு, ஒருத்தர் பேச இன்னொருத்தர் பதில் சொல்ல, அதுக்கு நம்ம பதில் சொல்ல ஜீவகாந்த செலவழிஞ்சிரும். பொறுமையா இருந்த கூட சம்டைம்ஸ் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு எல்லாத்தையும். அதான் குருமகன் சொல்வார், பொறுமைக்கு எல்லையே எல்லை, சினம் தவத்துல அந்த பாயிண்ட் வரும், பொறுமைக்கு எல்லையே இல்ல, பொறுமையா இருக்கணும் அப்படின்னு வரும். கண்டிப்பா வாழ்க வளமுடன், உங்க ஸ்பீச் அவ்வளவு எங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். இட்ஸ் அவர் பிளெஸிங் டு இயர் அந்த ப்ராப்பர் அந்த வாய்ஸ் மாடுலேஷனும் இருக்கட்டும், அந்த தமிழும் இருக்கட்டும், அது கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. தேங்க்யூ அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க அம்மா. சிவகுமார் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அந்த இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது வாழ்த்தலாம், தவத்தின் போது வாழ்த்தலாம் அப்படின்ற மாதிரியும் சின்னதா கலந்துக்கலாம் அப்படின்ட்டு வேற எதுவும் இல்லை. நன்றிங்க. வாழ்க்கலாம். நன்றிங்களையா அன்பர்களுக்கு. வேற ஏதாவது கேள்வி இருக்கீங்களா? நிகழ்வு நிறைவு செய்து கொள்ளலாமா?